ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2022ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கனெக்ட்ன்ற கொரியன் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஹீரோவோட கண்ணை ஆர்கன் திருடுற கும்பல் திருடி ஒரு சீரியல் கில்லருக்கு அதை சர்ஜரி பண்ணி விட்டுடுறானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்கு விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கில்லர் என்னென்ன பண்ணுறான், யாரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ ஹீரோ அந்த கில்லரை தடுக்க நினைக்கிறாரு, கூடவே அவரோட ஒரு கண்ணையும் பிடுங்க நினைக்கிறாரு. இதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்றத மொத்தமாக 6 எபிசோடு இருக்குது. ஒரு வீடியோவில் 2 எபிசோடுன்னு சொல்லிட்டு 3 வீடியோ போடுறேன், மறக்காம பாருங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு நீங்க புதுசுனா வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சோ எபிசோட் 1ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் நடு ராத்திரியில வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். பாட்டு பாடிக்கிட்டு அவனோட ஃபேவரட் சாங்க பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய வேன்ல வந்துட்டு ஒரு ஆள் கோடால வச்சு உட்காந்துட்டு இருக்கான். டக்குன்னு இறங்கி வந்துட்டு உன் கண்ணு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்கு வர ஹீரோ பின்னாடி போனா ஒரு தடியை ஹீரோ கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல மயக்கடிச்சு விட்டுடுறான். இவங்க எல்லாருமே ஆர்கன்ஸ் திருடுற கும்பல். சோ ஹீரோவை கடத்திட்டு போயிட்டு ஒரு பெருசுதான் ஆபரேஷன் பண்றான். உடம்புல இருக்க ஒரு ஆர்கன்ஸையும் அறுத்தடுத்து எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ செத்தே போயிட்டாரு. சோ இப்ப ஹீரோவோட ஒரு கண்ணை அப்படியே புடுங்கி போடுறப்போ ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ் வந்து அவருக்கு தெரியுது. சோ இப்ப அப்படியே ரோட் சைடு வந்து ஹீரோட பாடியை போட்டு விட்டு போயிடுறானுங்க. ஹீரோட உடம்பையே பாட்டா கட் பண்ணிருக்கானுங்க. ஆனா அது ஒண்ணா உயிரோட வர ஆரம்பிக்குது. இந்த பெருசு கிட்ட என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த ஆளோட ஒரு கனவு. சோ இப்ப அப்படியே அங்க சீன் கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல காலங்காத்தால கும்பலா மக்கள் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நடு ரோட்ல ஒரு அழகான சிலையை செதுக்கி அவனை போட்டு விட்டு போயிருக்கானுங்க. இவங்கள ஆர்வமா போட்டோ எடுத்துட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் உத்து பாக்குறாங்க. அந்த சிலையில இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணை கொண்டுதான் சிலை மாதிரி மாத்தி செதுக்கி வச்சிருக்காங்க. சோ இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. சோ இப்ப அந்த பொண்ணு மேல இருக்கிற சிமெண்ட்டை பாத்தீங்கன்னா மெதுவா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவ உடம்புல PL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து மேல இன்னொரு எழுத்து இருக்குது. அப்ப போலீஸோட அசிஸ்டன்ட் ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட படைப்பை முடிக்கிறப்ப சைன் போட்டு கொடுப்பாரு. எனக்கு என்னமோ இது கில்லரோட சைன் தோணுதுன்னு சொல்றான். அங்க சீன் கட் பண்ணிட்டு ஹீரோ காமிக்கிறாங்க. யோ நீ செத்துருக்கணும்ல, இங்க என்ன உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். உன்னோட ஒரு கண்ணுல மட்டும் பாத்தீங்கன்னா ஐ பேட்ச் போட்டிருக்கான். அதுக்குள்ள இருந்து ஏதோ அசைற மாதிரியா இருக்கு. எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிதான் காமிப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா லோன்லி கிட்டார் மேன் ஒரு சேனல் வச்சிருக்கான். அவனுக்கு பிடிச்ச சாங்ஸ் அவனே எழுதி கம்போஸ் பண்ணி அதுல போஸ்ட் பண்ணி விடுவான். அப்படி பாடிட்டே இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு விஷன் மாதிரி வருது. கண்ணு பாத்தீங்கன்னா உயிர் போற வழி. ஒரு ரூம்ல அழகான டிராயிங்ஸா நிறைய இருக்குது. ஒருத்தர் உட்காந்து ஜோடியாக் சயின்ஸா பாத்துட்டு இருக்கிறான். அதுல PL அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உடம்புல போட்டிருக்கிறதா எவனோ ஒருத்தையும் பாத்துட்டு இருக்கிறான். ஹீரோக்கு இது என்ன இடம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழம்பி போறான். அந்த ஆள் அவனோட கண்ணுக்கு டிராப்ஸ் போடுறான். சோ இப்பதான் நம்மளுக்கு புரிய வருது ஹீரோவோட கண்ணை எடுத்தானுங்கல்ல. சோ போலீஸ்காரவங்க தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லருக்கு தான் ஐ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவனுக்கு தான் ஹீரோவோட கண்ணை வச்சிருக்காங்க. ஆனா இந்த எபிசோட் 1ல இருந்து பார்த்தனால நமக்கு இது கில்லர்னு கரெக்டா தெரிஞ்சிடும். ஹீரோக்கு இவன் யாருன்னு தெரியாது, குழம்பி போய் உட்காந்துருக்கான். இப்பதான் ஹீரோ எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. உடம்பையே அந்த கிழவன் துண்டு துண்டா அறுத்து எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ எப்பயோ செத்து போயிட்டாரு. ஹீரோவோட கண்ணை புடுங்கி தனியா வைக்கிறப்போ ஹீரோனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவே பார்க்க முடியுது. கண்ணு அசைறத இந்த பெருசும் பாத்துடுறான். பாத்துட்டு மிரண்டு போயிடுறான். அப்ப டக்குன்னு கால் வரதுனால டைவர்ட் ஆகி அங்க பேச போயிடுறான். அப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் உடம்புக்குள்ள இருந்து நிறைய வேர்கள் முளைக்க ஆரம்பிக்குது. உடம்புல இருக்க எல்லா காயங்களையுமே அதுவே சரி பண்ணிடுது. ஹீரோ அப்படியே எந்திரிச்சு உட்கார்றான். செத்தவன் அவனோட கண்ணை அப்படியே கிட்டக்க கொண்டு போறான். வேர்கள் அவன் உடம்புக்குள்ள இருந்து வந்து அப்படியே கண்ணை ஒட்டிக்குதுங்க. ஒரு கண்ணை பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே பெருசு பாத்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படி செத்த உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு. சோ ஆளுங்க வரதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும். தான் எப்படிதான் உயிரோட வந்தோன்ற கன்ஃபியூஷன், இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற பதட்டம். ஒரு கண்ணு இருந்தா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை உடச்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு புது இனம், அதுக்கு பேர் தான் கனெக்ட். அவங்களை எத்தனை தடவை கொண்டு போட்டாலும் உயிரோட வருவாங்க, சாகவே முடியாது. ஆனா இதுவே தனக்கு கிடைச்ச ஒரு சாப மாதிரி ஹீரோ தினம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு சைடு போலீஸ காமிக்கிறாங்க. மனுஷங்களை கொண்டு சிலையா மாத்துறதுல ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை கொண்டாங்க. அவ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். செகண்டா ஒரு பையனையும் கொண்டு இருக்காங்க. போலீஸ் வந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க. எந்த விடுஞ்சு கிடைக்கல. 2 கேஸுக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல. ஒரு பொண்ணுங்களையா கொண்டானா ஏதோ அபியூஸ் பண்ணிருக்கான்னு நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப பையனையும் கொண்டு போட்டிருக்கான். இவ்வளவு ஆர்ட் ஒர்க் பண்ணி வடிவமைச்சு வேணுமே உடம்புல கீறி விட்டு ரத்தம் வர வைக்க வேண்டிய ரீசன் என்ன? இப்படிப்பட்ட சைக்கோ நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாத்திர கடையில தான் வேலை பாக்குறாரு. அவரோட பாஸ் வந்து இந்த தாத்தா யாரோ போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கானுங்க. எவன்டா நீங்க தாத்தா, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பவே நீ யாரா பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு பெரட்டி எடுக்கிறானுங்க. அப்புறம் ஹீரோ வந்து மிரட்டுறதுக்காக அந்த கேங்ல ஒருத்தவன் குத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். என்னடா முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு காதையே வெட்டி விட்டுறானுங்க. ஹீரோக்கு அந்த காதை வெட்டியும் வலிக்கவே இல்லை. இவங்க பார்த்து மிரண்டுறானுங்க. ஹீரோ கீழே இருக்க காதை எடுத்து காமிச்சது யாரா சைக்கோடா மான்ஸ்டரா அசையாம நிக்கிறான் பாரு, ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு போறானுங்க. ஹீரோக்கு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கேட்டதுமே ஒரு மாதிரி கண் கலங்கிடுறாரு. ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன பிள்ளைல மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்காரு. கை கால் எலும்பு எல்லாமே உடஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியானதை பார்த்து குட்டி பசங்க இவன் ஒரு மான்ஸ்டர் டா, இது கூட நம்ம விளையாடக்கூடாதுன்னு ஓடி இருக்கானுங்க. சோ அப்பதான் ஹீரோக்கு தான் சாகா வாரம் படைச்சவன்றது தெரிய வருது. பிரசன்ட்ல ஹீரோவோட வெட்டப்பட்ட கார்ல இருந்து தேர்வீரா வருது, அப்படியே ஒட்டிக்குதுங்க. அப்படி இன்னொரு சைடு திருட்டு கூட்டத்தை காமிக்கிறாங்க. சோ ஹீரோ தப்பிச்சிட்டான், அவன் கண்டிப்பா ஊருக்குள்ளதான் எங்கேயாச்சும் இருப்பான், நம்ம விடவே கூடாது, கண்டுபிடிச்சு தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கும்பலோட ஹெட் வந்து ஆர்டர் கொடுத்துறான். இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்திருப்போம். சோ ஹீரோயின் கூட வச்சுப்போம். என்ன பண்ணாலும் சாகாத ஒரு ஆளு அவன், நான் மட்டும் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, சும்மா காசு பாக்கலாம், அப்ப கணக்குலாம் உண்மைதான் போலடா, நான் கூட சும்மா பொய்ன்னு நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெரிய நாவலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. கிரைம் நாவல்ஸ் ரியலாவே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல்ஸா வாட்ச் பண்ணுவாங்க. சோ இப்ப இந்த கேங்கை வாட்ச் பண்றாங்க, ஹீரோவை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஸ்ல எழுதி நெட்ல போட்டு விடுவார்ல, அதை தெருவுல ஒரு ஆள் வாசிச்சுட்டு இருக்கதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட கண்ணு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அவனால இந்த வலியை தாங்கவே முடியல. என் கண்ணை நான் திரும்ப புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுக்கிறாரு. இப்ப டேரக்டா எங்க அவனை கரத்துனாங்களோ அதே இடத்துக்கு போறான். திருட்டு கூட்டமா அதை பார்த்துட்டு வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோனும் பக்கத்துல தானே இருக்கிறா, அவளும் இதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வரா. ஒரு தெருவுல ஹீரோவை எல்லா பக்கமும் அணை கட்டிடுறானுங்க. இந்த சைக்கோ போட்டு பயங்கரமா அடிக்கிறான். சோ ஹீரோவும் அவங்கள அடிச்சு ட்ரெயின் வரதுக்குள்ள தண்டவாளத்தை தாண்டி போயிடுறான். ஆனா இவனுங்க ட்ரெயினுக்கு முன்னாடி மாட்டிக்கிறானுங்க. ஹீரோயின் கரெக்டா வந்து ஹீரோ ஒரு தெருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றான். ஹீரோவும் அவங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டே போனா டெட் எண்டு. அடியே நீயும் அவங்க கேங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்தா. நீ கனெக்டா என்னன்னு உண்மையை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல கீச்சு விட்டுடுறா. வேர்வேரா வந்து சரியாகிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்புறா. இப்ப அந்த கேங் வர சத்தத்தை கேட்டு ஹீரோ பதற ஆரம்பிச்சா. இவ கூட மேல இருந்து ஹீரோ கீழே தள்ளி விட்டுடுறா. தள்ளி விட்டுட்டு சிரிக்கிறா. ஏன்னா அவன சாக மாட்டான்ல. சோ உடம்பே செதஞ்சு போன நிலைமையில இருந்தாலும் தப்பிச்சு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவளும் அங்க இருந்து போயிடுறா. சோ இப்ப அப்படியே அந்த கில்லர் காமிக்கிறாங்க. அவன் ஒரு குட்டி பையனை அழகா கொலை பண்ணி கொண்டு வரான். ஒரு லேப் மாதிரியான இருக்கு. அந்த பையனை எப்படி ரசிச்சு ருசிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல சிலையெல்லாம் செதுக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கான். இந்த பயலுக்கு தான் ஹீரோவோட கண்ணை வச்சிருக்காங்க. லேப் மாதிரி செட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஆபீஸ்க்கு போயிட்டே இருக்கிறப்ப கும்பலா நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நேத்து ஒரு சின்ன பையனை கொன்னான்ல, அவன் சிலைய கொடூரப்படுத்தி வச்சிருக்க அந்த கில்லரு. அந்த பொண்ணு ஆபீஸ்க்குள்ள போறப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த கில்லரும் இந்த பொண்ணும் கொலிக்ஸ், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க. இதுல கொடுமை என்னன்னா இந்த கில்லர் மேல இந்த பொண்ணுக்கு ஒரு கிரஷ் வேற. இப்ப மறுபடி ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் ரெண்டு பேருக்குமே கண்ணு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த கில்லர் பாக்குறத பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டாச்சுஸ் அந்த இடத்த வச்சு இந்த ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறான். இன்னொரு சைடு இன்டர்நெட்ல கொலக்காரன் கேட்டவன் தான், ஆனா அவனோட கலை திறமை எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூசி கேங்க போட்டுட்டு இருக்காங்க. அது பயங்கர ட்ரெண்டிங்காவும் இருக்கு. சோ ஹீரோக்கு திரும்ப வலிக்க ஆரம்பிக்குது. இந்த கில்லர் அடுத்த ஒரு பொண்ணை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கதையும் பாக்குறாரு. ஹீரோ வந்து காப் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கண்ணை தான் கில்லருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு சைடு இந்த போலீஸை காமிக்கிறாங்க. கிரைம் சீன்ஸ்ல எடுத்த போட்டோஸ் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கிறப்ப இவன் யாரா ஒத்த கண்ணை வினோதமா இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப மூக்குல இருந்து கொட்ட கொடமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் கை தட்டுறானுங்க. இந்த ஆள் எதையாச்சும் கண்டுபிடிச்சா மன்மதன் மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வரும் போல. ஹீரோ மேல போலீஸ் குரூப் சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ கில்லரோட ஆபீஸ்க்கே வந்துட்டாரு. என் கண்ணை திரும்ப குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. சோ இப்ப செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல காமிக்கிறாங்க. இவன் சின்ன வயசுல சாகா வரதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அது திரும்ப திரும்ப வந்து இவன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இப்ப திரும்பவும் ஆபீஸ்க்கு போயிட்டு யார் அந்த கில்லர்னு தேடிட்டே இருக்கிறப்போ இந்த கில்லரோட ஃப்ரெண்ட பாக்குறான். ஏய் நம்ம இவ்வளவுதானே நேத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போனா இவங்க அவன் கண்ணை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா நில்லுமா நில்லுமா, நேத்து ஒரு ஆளை பார்த்தேல அவன் யாருமா அப்படின்னு பேசிட்டே இருந்தா. போடாடே லூசு பையா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் யாருக்கு இந்த பொண்ணை பார்த்தா ஜேஹப்போட தங்கச்சி மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ பேக் டு தி சீரிஸ். ஹோட்டல்ல கில்லர் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு பொண்ணை உத்து உத்து பாக்குறான். டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் தூக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட உள்ள வரா. வந்துட்டு கில்லர் கிட்ட பயங்கரமா வலி ஆரம்பிக்கிறான். அவன் ஏழு எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப கூட இருக்கிறவன் என்ன ஒத்த கண்ணை உங்களை ஃபாலோ பண்ணானா என்கிட்ட சொன்னா வச்சுக்கோ பிச்சு நொறுக்கி இருப்பேன் அப்படின்னு பீத்திட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோனால கில்லர் பாக்குறத பார்க்க முடியுது. சோ ஏதோ ஒரு ஹோட்டல்ல பக்கத்துலதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஹீரோவும் அந்த ஹோட்டல்ல தேடி போயிட்டு இருக்காரு. கண்ணாடி ஃப்ரெண்டுக்கும் அவனதான் பிடிச்சிருக்கு. உனக்கு அவளை பிடிக்கலன்னா நான் டேட்டிங் கூப்பிட்டுப்பேன், கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கில்லர் கிளம்பி போறான். ஹீரோ அவன் பார்த்த சீன்ஸை வச்சு கரெக்டா ஹோட்டலுக்குள்ள வர கில்லர் வெளியில போறான். ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட பாக்குறான். ஃப்ரெண்ட் என்ன நினைச்சுக்கிறா நம்மள கரத்த போறான் போல, நம்மள பாத்துட்டே இருக்கான் நோட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பக்கத்துல இருக்க சிரிச்சவன் ஒத்தக்கண்ணா என்னடா பொம்பளைங்கிட்ட வம்பளுக்குற வாடா வாடா இனி ப்ராப்ளம் ஷர்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீன் போடுறான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல போடாடே அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இங்க இருக்க ஆள் எங்க, அவன் யாருன்னு பேர் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்லாம இந்த பக்கிங்க போலீஸ் கூப்பிடுவோம் மரியாதை போயிடு போயிடு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ போலீஸ்ன்ற வார்த்தை கேட்டதும் பம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ப்ராப்ளம் பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே ஒரு சீன்ற ஒரு மியூசிக் டைரக்டர் காமிக்கிறாங்க. இவனுக்கு ஹீரோ பாடின பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நான் எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டுக்குவான்னு பெர்மிஷன் கேக்குறான் கமெண்ட்ல. ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாரு. சோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தனக்கேத்த மாதிரி மியூசிக் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. கில்லர் பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும், க்ளூ வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ கம்ப்யூட்டர்ல ஜோஷம் பாக்கலையோ அப்படின்னு கூவிட்டு இருக்காங்க. இதே தான் இந்த கில்லரும் பாத்திருப்பான். சரி நம்ம இத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போ ஜோஷியக்காரங்க கிட்ட போனா, ஏமா அந்த வட்டவட்டமா இருக்கே அது என்னமா அப்படின்னு சொன்னா, அந்த பொம்பளை வந்து இது எல்லாமே சூரியனையும் அதை சுத்தி இருக்க பிளானட்ஸையும் குறிக்கும். சரி பிஎல்னா என்ன, நூட்டோ வீனஸ், இது ரெண்டும் எப்போ ஒண்ணு சேருதோ அப்பதான் பிஎல்னு போடுவாங்க. அந்த நிகழ்வு ரொம்ப ரேரானது. ப்ளூட்டோ அழகையும் கலையையும் குறிக்கும், வீனஸ் அழிவையும் மறுபிறவியையும் குறிக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் சைக்கிள் ஆஃப் டெத் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி அது ரெண்டும் எப்ப சேரும் அந்த டேட் சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேட்டா, இவங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு 2025 ஸ்டார்ட் ஆகி ப்ளூட்டோ வீனஸ் நேர் கோட்ல நிக்கும். கரெக்டா Jan 6 இந்த ப்ராசஸ் முடியும் சொல்றாங்க. சோ ஹீரோக்கு புரிய வருது இந்த டேட்ஸ்குள்ள தான் கில்லர் யாரையோ கொலை பண்ண போறான்னு. இன்னொரு சைடு சைக்கோவை காமிக்கிறாங்க. ஆனா வரைஞ்சிட்டே இருக்கிறப்போ ஃப்ரெண்டு வந்துட்டா, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஆனா உனக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கல, இப்போன்னு சொன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னா, வேணா உள்ள வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. போலீஸ் காமிக்கிறாங்க. ஒரு கால் வந்து அட்டன் பண்றாரு. பதட்டமாகறாரு. இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த ஜோஷியக்கார பொம்பளை கிட்ட போறாரு. அந்த பொம்பளை தான் கால் பண்ணி வர சொல்லிருக்கும் போல. பிஎல்னா ப்ளூட்டோ வீனஸ், ஒரு ரிலீஜன்லயும் கோள்கள் நேர்கோட்டுக்கு வரப்போ ஒரு அர்த்தம் இருக்கும். கிறிஸ்டியானிட்டில இதுக்கு லூசிபர் தி ஃபாலன் ஏஞ்சல் வரப்போறான் பூமிக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் நேரா போய் நம்ம இந்த விஷயத்தங்களா சொன்னா நம்மள போட்டு பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை கிட்ட சொல்லி அடுத்த கொலை நடக்க போகுதுன்னு வார்னிங் கொடுக்க சொல்லியிருக்கான். ஆனா அந்த ஹெட்டுக்கு பயங்கர டவுட்டா இருக்கு. ஏமா நீ சொல்ற பையனுக்கு எப்படி கொலைக்கும் ஜோஷியத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியும்? பிஎல்ன்றதுலாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலானது. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கே அந்த இன்ஃபோலாம் நாங்க சொல்லல. இந்த பையனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கண்ணனோட போட்டோ காமிச்சு இவனான்னு கேக்குறாங்க. அந்த ஜோஷியக்கார பொம்பளை ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். சோ ஹெட் வந்து இவனை தேடி கண்டுபிடிங்க, பக்கத்துல தான் எங்கேயாச்சும் போயிருப்பான்னு டீம் அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு சைடு கில்லர் வந்து வீட்டுல அந்த ஃப்ரெண்டு காரி இருக்கால, அவ தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே ஆர்டரா இருக்கு. அவன் வீடே வழக்கத்தை மீறி ரொம்ப பெர்ஃபெக்டா சுத்தமா இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆக்கிட்டே ஒரு ரூம் குள்ள போனா அவன் டைரியில நிறைய டிராயிங்ஸ் அந்த சிலைய பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதை பார்த்துட்டு அவ அப்படியே விட்டுடுறான். இன்னொரு சைடு சிசிடிவில பார்த்து இவன் தான் அந்த கொலைக்காரனும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படியே அங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ட்ரெயின் தண்டவாளத்துக்கு கீழே ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே அந்தரத்துல பறக்க விட்டுருக்க மாதிரி சிலைய செஞ்சு வச்சிருக்கான். நியூஸ் எல்லாம் இந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஏன்னா நேத்து அவன் டைரியெல்லாம் பாக்குறப்ப சும்மா என்னத்தையாச்சும் நெட்ல பார்த்து வரைஞ்சிருப்பான்பான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்குதான் இவன் தான் அந்த கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு December 25. சோ அடுத்த 10 நாள்ல எத்தனை கொலைகள் நடக்க போதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டே அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்காரு. இவர் இருக்கிறத அந்த திருட்டு கும்பலும் பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வரானுங்க. இன்னொரு சைடு போலீஸ் ஹீரோவை பார்த்துட்டு டேய் நில்றா நில்றா இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அட கருமமே ஒரு கில்லர் கூடயா ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயந்துகிட்டே ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. இன்னொரு சைடு ஹீரோவை துரத்திட்டு போன கும்பல்ல ஒரு ஆளு பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பின்னாடி வந்து அந்த வில்லன் கோடாலை வச்சு ஹீரோவோட கையவே துண்டா அறுத்து போட்டுடுறான். வேறா வருது. அதை பார்த்துட்டு என்ன கருமண்டா இது, இங்க பாரு கண்ணு நீ இனிமே எங்களுக்கு தான் சொன்னோம் மரியாதை வந்துருன்னு பேசிட்டு இருக்கப்பவே அடுத்த இடத்துல இருந்து வேர் வந்து ஹீரோவோட கைய ஒட்டிக்குது. அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்து சைக்கோக்கு ஷாக் கொடுத்து மயக்க அடிச்சிடுறான். அந்த சைக்கோ என்ன கனெக்ட்னு சொன்னா அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேட்டா, ஹீரோவோட போன் நம்பரை அவ போன்ல சேவ் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு சைடு கில்லர் அந்த ஃப்ரெண்டு தனியா மொட்டை மாடி கூட்டிட்டு போறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வீட்டுக்கு வரப்போ உன் டிராயிங்ஸ பார்த்தேன். ஓ அதுவா, அது இன்டர்நெட்ல பார்த்தேன், சும்மா தாறுமாறா இருந்துச்சு அதான் வரைஞ்சேன். ஓ அப்படியா, அப்ப இன்னைக்கு செத்தவங்களை ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருக்கியே அது என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பவே போன் கால் அடிக்க ஆரம்பிச்சிருது. யாருன்னு பார்த்தா சிரிச்ச வாங்கிக்கிட்ட இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டா போல எல்லா உண்மையும். அவனை வந்து நிக்கிறான். ஓ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட போட்டு அடிச்சு அந்த இடத்துல மயக்க அடிச்சு விட்டுடுறான். இவனையும் போட்டு செமையா வெளுத்து விட்டுடுறான். அப்ப டக்குன்னு கில்லருக்கும் சரி ஹீரோக்கும் கண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு கில்லர் ஆபீஸோட மொட்டை மாடியில தான் இருக்கிறான்னு தெரியுது. அப்ப சிரிச்ச வாயன் கில்லரோட கண்ணை போட்டு அடிச்சு விட்டுடுறான். ஹீரோக்கும் அது வலிக்க ஆரம்பிக்குது. சோ அப்படியே உட்காந்துடுறாரு. அப்ப கில்லர் என்னவா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து அவனை தள்ளி விட்டுடுறாரு. எவ்வளவு பெரிய பில்டிங், அவன் மொட்டமா அப்படியே செத்தஞ்ச நிலையில சாவுறான். ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அழுகுறா. உனக்காக நான் எதுனால செய்வேன், என்ன மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அவன் கழுத்தை நெரிக்கிறவன் செராச்சலம் வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். அப்பாடி விட்டுருவான் போல அப்படின்னு பார்த்தா அப்படியே கழுத்தை திருகி அந்த இடத்துல சாவடிச்சு போட்டுடுறான். ஹீரோ கத்துறான். டே கொல்லாதரா கொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற போறாரு. ஸோ இப்போ அப்படியே செகண்ட் எபிசோடு முடியுது. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடு அடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க. ரேடியோ விடங்க நீங்கள் புதுசுனா வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.